பார்த்து அந்த தாமரைக்கு அடியில இலை இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே எந்த கூட்டணியில இருக்காருன்னு இன்னும் அதிமுக காரங்கெல்லாம் முழி விதிங்கி போய் கிடக்குறாங்க. அண்ணே இப்ப எங்கடா போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, அவர் போயிட்டு இருக்காரப்பா, அவரு போறாரு. இது எப்படி இருக்குன்னா, வடிவேலு ஒரு படத்துல என்னத்தை கண்ணியாவும் வடிவேலு ஒரு ஜோக்கு பார்த்திருப்பீங்க. என்னத்தை கண்ணியா டாக்ஸி டிரைவரா இருக்கான். வடிவேல் வந்தானே, வண்டி வருமானே, ஒன்னும் வரும்னு சொல்லணும் அல்லது வராதுன்னு சொல்லணும். வரும், ஆனா வராது. இப்படி சொன்ன பிறகு நம்பி அந்த வண்டியில ஏறிடுவாரு. ஏறின பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்களா? முதல்ல வந்து அந்த டிரைவர் கேப்பான், தம்பி அது எப்படி தம்பி எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு இருக்கு அப்படின்னு, யாரு வடிவேலை பார்த்து. அப்ப வடிவேல் சொல்லுவாரு, எம்ஜிஆர் முன்ன முன்ன பார்த்துருக்கியா, ஏயா நானும் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். அப்பயே அவன் துப்பாக்கூருங்கிற தெரிஞ்சுக்காம கதவை திறந்து இறங்கியிருக்கான், அப்பயும் இறங்கல. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் சொல்லுவான், தம்பி விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, பார்த்தா சங்கு ஊதிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு காது கேட்காது. டேய், மில்லுல சங்கு ஊதிக்கிட்டு இருக்கு, விசில் அடிக்குதா? அப்பயாவது அவன் இறங்கியிருக்கான. அதுக்கப்புறமும் அவனை நம்பி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்லுவான், ஆனா ஓனா கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க, மஞ்ச கொடி எடுத்துக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அங்க பார் வர்றாங்க பார் கூட்டமான. ஆளுகள்லடா லாரிடான மோதினா மோதி அந்த உள்ளுக்கு புகைக்கு நடுவில் எந்திரிச்சு வருவான். அப்ப வடிவேல் ஒரு வசனம் சொல்லுவாரு, வர்றேன் வராதுன்னு நிறந்து சொன்னானே, இப்படி கொண்டு வந்து நம்மளை குழிக்குள்ள தள்ளிட்டானேன்ட்டு. எடப்பாடி பழனிசாமியோட தொண்டர்கள் பூரா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த நிலைமைக்கு தான் ஆக போறாங்க. வரு வராதுன்னு நிறந்து சொன்னானே, நம்ம எதுல போய் ஆதரிக்கிறேன்னு தெரியாம இப்ப இப்ப நின்றுகிட்டு இருக்கான். அந்த பஸ் காளையார் கோயில் பஸ் ஸ்டாண்டு பஸ் நிக்குது. ஒரு அம்மா போயிருக்கா மதுரை போனா, அந்த பஸ் நிக்குது, ஏறி போக்கா மதுரை வண்டி. காரைக்குடி போனா, அந்த காரைக்குடி வண்டி மேல காரைக்குடின்னு எழுதியிருக்கான். போடே இல்லாத ஒரு பஸ் நிக்குது, அதுல போய் இதுல ஏறி ஊருக்கு போன டிரைவரும் உட்கார்ந்துருக்காரு. அண்ணே எந்த ஊர் போறதுன்னு, எங்க போறதுன்னு எனக்கே தெரியல, உட்காருங்க ஓட்டிட்டு போறேன், உங்க ஊர் வந்துச்சுன்னா இறங்கிக்கிறீங்க. இந்த டிரைவரையும் இந்த பஸ்ஸையும் நம்பி எவனாவது போவானா? இன்னைக்கு இப்படி ஒரு கள்ள கூட்டணி அமைச்சிருக்கிறது யாருனாக்க எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, லேகியக்காரரு. அவரு பாத்தீங்கன்னா பேச்சு பேச்சு அடே அப்பா. உண்மையிலே நம்ம ஜவஹர்லால் நேருல இருந்து பல பிரதமர்களை பார்த்திருக்கோம். ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு, இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, ராஜீவ்காந்தி இருந்தாரு, ஐக்கிய குஜராத் இருந்தாரு, வாஜ்பாய் ஐயா இருந்தாரு, மன்மோகன் சிங் இருந்தாரு, நரசிம்மராவ் இருந்தாரு, எவ்வளவோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் மேடையில இப்படி கூட கும்பிடு போட்ட ஒரு பிரதமரை நீங்க பார்த்துருக்கே முடியாது. தமிழ்நாட்டு மேடையில வந்த உடனே ஒரு கும்பிடு போட்டா இருப்பாருங்க. இப்ப நான் போனேன்னா வண்டிக்கு உள்ளுக்க போயிருவேன், அப்படி ஒரு கும்பிடு போட்டாருயா. இங்க பாருங்க, நான் சும்மா சொல்லல, ஆதாரத்தோட வந்திருக்கேன். இங்க பாருங்க, இப்படி ஒரு கும்பிடு ஒரு ஆள் போடுறாருன்னா இவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் நினைக்கிறீங்களா? நாட்டில் ஒருத்தனை பார்த்து, நரேந்திர மோடி ஐயா நீங்க நேசிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க கேட்கறத மட்டும் செய்யுங்க. தமிழ் மொழிய தமிழர்களை நீங்க நேசிக்கிறது உண்மையா இருந்தா தமிழ் மொழியை ஆட்சி மொழியா நீங்க மாத்துங்க. உண்மையிலே நீங்க தமிழ் மொழிய நேசிக்கிறீங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆட்சி மொழியா வை, மதுரையில இருந்து சென்னைக்கு போற விமானத்திலேயே தமிழ்ல அறிவிக்க மாட்டேங்கிறேன். மதுரையில இருந்து சென்னைக்கு விமானத்துல போறேன் பூரா தமிழங்க, இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயே அறிவிப்பு கொடுக்கறான். ஆனா நம்மள வந்து தமிழ் மொழிய நேசிக்கிறேன்ட்டு பொய் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் மொழியை உண்மையிலே வாழ வைக்கணும்னா புதிய கல்விக் கொள்கையை நீங்க அமல்படுத்தாதீங்க.
அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருமொழி கொள்கை, ஆங்கிலம் தமிழ் ரெண்டு படிச்சா போதும் உலகம் முழுதும் சுத்திட்டு வந்துடலாம். வட இந்தியாவில் போய் நம்ம பொழைக்கணும்னா ஹிந்தி படிக்கலாம், நான் போய் பாம்பேல வேலை பார்க்கணும்னா ஹிந்தி படிச்சு தான் ஆகணும். இங்க இருக்கிறவங்க பாம்பேல போய் பொழைக்கணும்னா ஹிந்தி தெரியாம பொழைக்க முடியுமா? என்எஸ் கிருஷ்ணன் இங்க இருந்து பாம்பேக்கு போனாரு, போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்தாரு, ஒருத்தனை கூப்பிட்டு, தம்பி பால் பால் அப்படின்னா, பாம்பேல இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரியுமா? அவன் கேசா அப்படின்னா, பால் பால் கேசா பால் 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 பால்ங்கிறாரு. அவனுக்கு புரியல, இந்திக்காரன் பார்த்தாரு, பேப்பர் அப்படின்னாரு, பேப்பரை கொண்டு வந்தான், மாட்டை வரைஞ்சு மாட்டோட மடியை வரைஞ்சு பா அப்படின்னு பீச்சி காமிச்சிருக்க. அப்புறம் கொண்டு வந்துருச்சான் பாலை, 8 மணிக்கு கேட்ட பால் 12:30 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கு. பாம்பேல போய் பொழைக்கணும்னா தூத்துங்கிற வார்த்தை தெரியணும், அப்பதான் ஹோட்டல்ல பால் வாங்கி சாப்பிட முடியும். ஹிந்தியை படிக்கலாம், தேவைப்பட்டா படிக்கலாம், குஜராத்தி படிக்கலாம். நான் போய் அகமதாபாத்ல வேலை செய்யலாம்னா குஜராத்தி படிக்கலாம், அதே மாதிரி ஒரிசால பண்ணா ஒரியா மொழி படிச்சுக்கலாம், தேவன்னா படிச்சுக்கலாம். ஆனால் நீ ஹிந்திய கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற ஹிந்தி திணிப்பை எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான்.